அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அதிகப்படியாக மூணே மாதத்தில் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். என்கிட்ட நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும், கிடைக்கிற புகழோட அனைத்து செல்வத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனுக்கிட்ட கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் அந்த திருப்பணியில் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, தெய்வங்களே இல்லை சாமி, எந்த ஒரு தெய்வமும் நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சாமி, இதுக்கு முன்னாடி என் மேலே பார்த்தீங்களா தெய்வங்கள் வந்துகிட்டு இருந்தது சாமி, நான் சொல்கிற வாக்கு வன்மையெல்லாம் பழிச்சிட்டு இருந்தது சாமி, எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா குடும்பத்தில் சண்டை சச்சரவாகவே இருக்குது, நிம்மதியே இல்லை, எங்கள் வீட்டில் தெய்வங்கள் இருக்குதா இல்லையானே தெரியல, அந்த தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்களா எல்லாருமே செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்களா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். நான் சொல்ல இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்து வீட்டில் சாம்பிராணி புகையை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு குடி வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இஷ்ட தெய்வதையோ இல்லை உங்களுடைய குலதெய்வம் வீட்டில் இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. தொடர்ந்து இது மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் தெய்வங்கள் கண்டிப்பாக குடி வந்துடும், எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அடிபட்டு போயிடும், உங்கள் வீட்டில் சந்தோஷங்கள் நிலைச்சி நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்களா குலதெய்வம் இல்லாத வீடும் வீட்டில் கடவுள் இல்லாத ஒரு வீடும் பார்த்தீங்களா சுடுகாடு மாறுதா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பணம் சம்பாரிச்சா நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்கும், இந்த வீட்டை விட்டிங்கன்னா ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், கடன் தொந்தரவு அதிகரிக்கும், நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் எப்படி உங்களால் சமாளிக்க முடியும்? இதே மாதிரி உங்கள் வீட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தீங்களா உங்களால் நிம்மதியாகவே வாழ முடியாது. அதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இது ஒரு எளிமையான பரிகாரம் தான், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த வில்வக்காயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்வக்காயை எடுத்து வந்து வீட்டில் காய வைங்க. அப்படின்லாம் அந்த வில்வக்காயை நாலா அஞ்சா வெட்டி நீங்கள் காய வைங்க. காய வச்சதுக்கு அப்புறம் உள்ளகத்தை கிளீன் பண்ணிட்டு அது ஓடு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும், அந்த ஓட்டை நீங்கள் எடுத்துக்கணும். வெட்டும் பொழுதோ காய வைக்கும் போதோ ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த வில்வக்காயை நல்லா அந்த கற்பூரத்தை காட்டி நல்லா மனசார கும்பிட்டுட்டு எடுத்து காய வச்சுருங்க. இல்லை நீங்கள் வெட்டி கூட போடுங்க, தப்பு கிடையாது. அப்படி வெட்டி போட்டதுக்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த காயை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சிவனார் வேம்புன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன விலையாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி முளைச்சிருக்கும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நல்ல முறையில் காய வச்சு அதை காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை நினச்சி பொடி பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் சாம்பிராணி புகை போடும் பொழுது இந்த சிவனார் வேம்பையும் அந்த வில்வக்காயுடைய பொடியும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வீட்டில் சாம்பிராணி புகை போட்டிங்க அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே குடியேற ஆரம்பிச்சிடும், உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குடி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும், கண்டிஷ்டி கண்ணுவம்பல் போக ஆரம்பிச்சிடும், பில்லி சுனி அடிபட்டு போயிடும். அதே மாதிரி செய்வினை ஏவல் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அடிபட்டு போயிடும், உங்களால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. வீட்டை சுற்றி நீங்கள் இது ஒரு சாம்பிராணி புகை மாதிரி போடுங்க. அதே மாதிரி சாம்பிராணி புகை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசப்படியில் இது ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ இந்த புகை எரிய விடுங்க. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அடிபட்டு போயிடும், எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. இது பார்த்தீங்களா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம். ஏன்னா சிவனார் வேம்பும் அந்த வில்வக்காய் பொடியும் அது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வ கடாட்சமும் குடியேற ஆரம்பிச்சிடும்.
வாழ்க்கையில உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். சாம்பிராணி புகை போடுறது பெருசு இல்ல, அந்த சாம்பிராணி புகை கூட எது சேர்த்து போடணுமோ அதை சேர்த்து போடணும். சும்மா நம்ம சாம்பிராணி புகை வார வாரம் நான் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். போட்டாலும் பவர் இருக்கத்தான் செய்யும். இதை கூட நீங்க சேர்த்து போட்டு பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்களா, ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களாத்தான் இருப்பீங்க. யாரும் ஒன்றும் பெரிய குபேரெல்லாம் கிடையாது, அதே மாதிரி லட்சாதிபதி கோடீஸ்வரனும் கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. அதுக்காகத்தான் அந்த இருக்கிறதாவது உங்க வீட்டுல தங்கணுமே, எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரமா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சிவனார் வேம்பும் இந்த வில்வக்காய் பொடியும், அதே மாதிரி வில்வக்காய் நீங்களே தான் ரெடி பண்ணுமே தவிர கடையில போய் வாங்கக்கூடாது. சிவனார் வேம்பு யாருக்குன்னா இருந்தா கூட நீங்க எடுத்து வந்து வீட்டுல காய வச்சு நீங்க பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நீங்க போட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியும். அதே மாதிரி சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வில்வக்காய் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கி நீங்க பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சிவனாருடைய அந்த வேம்புடைய பொடி இருந்தாலும் வாங்கிக்கிங்க, தப்புல ரெண்டையும் சேர்த்து போட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷமா வளரப்போகுது, வாழப்போகுது, நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் தான், முழு நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சாம்பிராணியுடைய புகையோட இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து போடுங்க, உங்க குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சமும் குடியேற ஆரம்பிச்சிடும், குபேரன் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாமே அடிபட்டு போயிடும், எந்த ஒரு எதிர்மறையான சக்தியும் வீட்டுக்குள்ள தங்காது. முழு நம்பிக்கையோட பண்ணுங்க, வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருங்க. என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமானாலும் போன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா, கீழ இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நேர்ல வர முடியாதவங்களுக்கு கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.